அண்ணாமலை அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், திராவிட பாரம்பரியம். அவங்க அப்பா யாரு? முரசொலி மாறன், தலைவர் கலைஞருடைய அக்காவுடைய பேரன், மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதை கூறினர் தயாநிதி மாறன். அவர்களுக்கு வாய் எடுக்க வேணும், இல்லைன்னா நான் வாயை அடக்குவான்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை தான் அன்பார்லிமெண்ட் வார்ஸ் எல்லாம் விடுறாரு. என்ன ரவுடித்தனமா பேசுறியப்பா நீ? வந்து இந்த பிரகாஷ் ராஜ், பொன்னம்பலம், அப்புறமா வந்து மகாநரி சங்கர், இந்த மாதிரி வில்லன் போலீஸா இருந்தியோ கர்நாடகால? அவர் தினமும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இப்படிதான் நம்ம பேசினால் நம்மை திமுகவினர், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் நம்மை பற்றி பேசுவார், அதனால் நமக்கு ஒரு பெரிய விளம்பரம் கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தோடு பேசுகிறாரா என்னவென்று தெரியவில்லை. வணக்கம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிஜேபியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர் தினமும் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இப்படிதான் நம்ம பேசினால் நம்மை திமுகவினர், திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் விமர்சகர்கள் நம்மை பற்றி பேசுவார், அதனால் நமக்கு ஒரு பெரிய விளம்பரம் கிடைக்கும் என்கின்ற நோக்கத்தோடு பேசுகிறாரா என்னவென்று தெரியவில்லை பிஜேபி தலைவர் அண்ணாமலை. நம்ம ஒரு ரவுடித்தனமாவே பேசுறாருங்க அவரு. நீங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தீங்கன்னா சந்தேகமாக, போலீஸ் தான் வேலை பார்க்க ஆதாரம்லாம் நிறைய இருக்கு. எப்படி ரவுடி போலீஸா இருந்தீங்களா? இந்த சினிமாவில தான் பாத்தீங்கன்னா நல்ல போலீஸும் இருப்பாங்க, ரவுடி போலீஸும் இருப்பாங்க. ஆமா, சத்யராஜ், விக்ரம், அந்த காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அப்புறம் ரஜினிகாந்த், அப்புறமா கமலஹாசன், இவங்களாம் பாத்தீங்கன்னா நல்ல போலீஸ். இப்ப அந்த மாதிரி போலீஸ் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டில் மிகுந்த மரியாதை கூறி ஐயா சைலேந்திர பாபு அவர்கள். அதனாலதான் தளபதி வந்து எல்லா காவல்துறை அதிகாரிகளும், எல்லா காவல்துறை பணியாற்றுகிற காவலர்களும் உங்கள் ரோல் மாடலா சைலேந்திர பாபு எடுத்துக்கொள்ள வேண்டும், திரு சைலேந்திர பாபு போல் நீங்கள் எல்லாம் நேர்மையாக செயல்பட வேண்டும் என்று தளபதி அவர்கள் சைலேந்திர பாபு அவர்களை கோடிட்டு காட்டினார். அது நல்ல போலீஸ். இதே சினிமாவில் பார்த்தீங்கன்னா வில்லன் போலீஸ் வருவாங்க, யாருன்னு கேட்டீங்கன்னா பொன்னம்பலம், அவர் வில்லன் போலீஸ். அப்புறமா வந்து இந்த தில்லு படத்தில் ஒரு வில்லனத்தில் வருவார் விக்ரம், மூஞ்சியில் கோடு போட்டுருவார், அந்த மாதிரி போலீஸ். அப்புறம் மகாநதி சங்கர், அவரும் பார்த்தீங்கன்னா வில்லன் போலீஸ் வருவார். அப்புறம் பிரகாஷ் ராஜ், அவரும் வில்லன் போலீஸ் வருவார். சோ நீ வந்து இந்த பிரகாஷ் ராஜ், பொன்னம்பலம், அப்புறமா வந்து மகாநதி சங்கர், இந்த மாதிரி வில்லன் போலீஸா இருந்தியோ கர்நாடகால? ஏன்னா நீ பேசுற பேச்செல்லாம் பார்த்தா நான் என்ன கர்நாடகால பெரிய அதிகாரின்னு சொல்ற மாதிரி தெரியல, ரவுடித்தனமா இருக்குது, பிளக்காத்தனமா இருக்குது. ஒரு ஐபிஎஸ் படிச்ச அண்ணாமலை நீ உனக்கு ரொம்ப கௌரவம் கொடுத்து பேசலான்னு பாக்குறோம், நீ எல்லாம் எனக்கு கௌரவம் எல்லாம் கொடுக்காதீங்க, நீங்க எனக்கு கண்ணா மண்ணா நீங்க சும்மா சென்னை காசிமேடு லாங்குவேஜ்ல பேசுங்கன்னு சொல்ற மாதிரி தான் தெரியுது. இல்ல, தயாநிதி மாறனுக்கு வாய் அடக்க வேணும், தயாநிதி மாறன் பார்த்து பேசணும், தயாநிதி மாறனுக்கு வாய் அடக்க வேணும், இல்லனா நாங்க வந்து வாய் அடக்குவோன்ற மாதிரி ஒரு மாதிரி மிரட்டுற தோணிலே பேசுறிய. நான் ரொம்ப கொஞ்சம் அளந்து பேசுறேன். தயாநிதி மாறனுக்கு வந்து மாண்புமிகு முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், மரியாதை கூறினர் தயாநிதி மாறன், அவர்களுக்கு வாய் அடக்க வேணும், இல்லைன்னா நான் வாய் அடக்குவான்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை தான் அன்பார்லிமெண்ட் வார்ஸ் எல்லாம் விடுறாரு. என்ன ரவுடித்தனமா பேசுறியப்பா? அன்னிக நடனா திடீர்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வீட்டை முற்றுகையிடுவேன்னு சொல்ற, அவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரானி, அதுக்கு ஏற்கனவே நான் பதிவு போட்டுட்டேன். தயாநிதி மாறன் வந்துட்டு வாய் அடக்க வேணும், இல்லை அடக்குவான்ற மாதிரி ஒரு 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 மிரட்டுற மாதிரியே பேசுறிய. தயாநிதி மாறன் யாருன்னா மாங்கா புளியாங்கான்னு நினைச்சுக்கிறியா? இல்லனா உங்க கட்சிக்கு இங்கிருந்து வந்திருக்கிறாங்களே கூகா செல்வம், விபி துரைசாமி மாதிரி ஆட்களை நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல நீ எஸ்பியா வேலை பார்த்த உன்னுடைய எஸ்பி ஆபீஸ்ல உனக்கு டீ வாங்கி கொடுத்தவங்க நினைச்சுக்கிறியா? அண்ணாமலை அவங்க குடும்பம் பெரிய குடும்பம், திராவிட பாரம்பரியம். அவங்க அப்பா யாரு? முரசொலி மாறன், தலைவர் கலைஞருடைய அக்காவுடைய பேரன், தலைவர் கலைஞருடைய அக்கா புள்ள ஐயா முரசொலி மாறன், அவருடைய புள்ள தயாநிதி மாறன். முரசொலி மாறன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக நிற்கும் பொழுது அண்ணாவே முன்மொழிந்திருக்கிறார் அவருக்கு. அவங்க வரலாறு என்ன தெரியுமா? திராவிடியன் மூவ்மெண்ட் ஹிஸ்டரி, திராவிட இயக்க வரலாறு புத்தகம் எழுதந்தே அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களின் தந்தை முரசொலி மாறன். நீ என்ன பிளைட் அனுப்பு, அந்த பிளைட்ல நான் விவசாயிகள்லாம் ஏத்திக்கினு நான் வந்து பெங்களூர் போய் முதலமைச்சர் பொம்மையை சந்திக்கிறேன்னு சொல்லி நீ அண்ணன் தயாநிதி மாறன் ஒரு பிளைட் கேட்கறிய, நான்
அண்ணாமலை கேக்குற உங்க முத உங்க உங்க பிரதமர் மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடி எனக்கும் பிரதமர் தான் அவர் ஏதோ 2500 கோடி 3000 கோடியில பிளைட் வந்திருக்காமே அவருக்கு ரெண்டு பிளைட் வந்திருக்காமே அப்படியே அந்த பிளைட்டுக்குள்ள போனா சும்மா 7 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்காமே ஏன் அந்த பிளைட்டை கேளு அந்த பிளைட்டை கேளுப்பா அந்த பிளைட்டை கேளு மோடிஜி மோடிஜி முஜே தோ ஆப்கா ஸ்பெஷல் பிளைட் ஓனா உஸ் பிளைட் மே தோ அமாரா தமிழ்நாடு சே காவேரி டெல்டா ஏரியா மே सब फार्मर्स को उस फ्लाइट में मैं तो बैंगलोर जाऊंगा बैंगलोर जाकर उधर तो कर्नाटका का मुख्यमंत्री मुंबई जी के साथ बैठकर हम तो बात करना है हमको तो कावेरी पानी हमको होना वो मेकेदातु में डैम सब बिल्ट नहीं करना नक्को जी बोम्मई जी ऐसा काम मत करो जी मोडी जी आपका वो 3000 वैल्यूबल फ्लाइट हमको भेजना चेन्नई को उस फ्लाइट में मैं हमारा कावेरी डेल्टा एरिया फार्मर्स तो बेंगलुरु को जाऊंगा उसलिए मोडी जी हमको भेजो आपका स्पेशल फ्लाइट भेजो पोई केले मोडी सर பிரதமர் அவர் வச்சிருக்கிறார்ல 3000 கோடி ரூபாய் ஏதோ பிளைட் வச்சுட்டு இருக்காரு ஒண்ணுக்கு ரெண்டு இருக்காமே இந்த கொரோனாலாம் அடங்கட்டும்னு பாக்குறாரு அடங்கின உடனே நல்லா முழுக்க முழுக்க சேவிங் பண்ணிட்டு ஐயா கிளம்பிடுவாரு என்ன இதெல்லாம் பேசணும்னா என்ன வேணாலும் பேசுறதா ரவுடித்தனமா பேசுறாரு இது பொதுமக்களாக நீங்கள் தான் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் அன்னைக்கு என்ன நான் பத்திரிகையாளரை மிரட்டுறேன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டர் தகவல் தொழில்நுட்பு அந்த ஒளிபரப்புத்துறை அமைச்சர் வந்துட்டு எங்களுடைய முருகன் தான் நாங்க என்ன பண்றோம் பாருன்னு சொல்லி இப்ப என்ன பண்றோம் இன்னொரு வேலை பண்றாங்க தெரியுமா அவங்க அந்த பிஜேபி சைட்ல இருந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குல்ல யூடியூப் சேனல்ஸ் இப்ப நான் பேசுறதை நீங்க யூடியூப் சேனல்ல பாப்பீங்க இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து அவங்களை யார் விமர்சனம் பண்றாங்களோ விமர்சனம்னா அவங்க பண்ற தப்புகளை யார் எடுத்து சொல்றாங்களோ என்னை போன்ற பேச்சாளர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் யார் தவறாக பேசுறாரோ அவர்களை யாரெல்லாம் கண்டித்து பேசுகிறோமோ அப்படிப்பட்ட பதிவுகளை போடக்கூடாது என்று மிரட்டுகிறார் பல்வேறு தொந்தரவுகளை யூடியூப் சேனலுக்கு தருகிறார்கள் சமீப காலமாக இதெல்லாம் யார் பார்க்கிற வேலை கேட்டா இந்த சங்கி கூட்டங்கள் பார்க்கிற வேலை இதெல்லாம் எனவே மிரட்டுற மாதிரி பேசுறாருங்க மிரட்டுற மாதிரி அவர் என்ன சொன்னார் தயாநிதி மாறன் நீ வந்து நான் கர்நாடக அரசாங்கத்தை எதிர்த்து நான் தஞ்சாவூர்ல போய் உண்ணாவிரதம் உட்கார போறேன்னு அது என்ன டிராமா அது வாழ்க்கையில சீமான் உருப்படியா ஒரு வார்த்தை பேசினார்னு கேட்டா உன்னை கண்டிச்சு பேசினா அப்படி ஆமா உன்னை கண்டிச்சு பேசினார் பாரு அதுதான் சீமான் வாழ்க்கையிலே உருப்படியா பேசின ஒரே ஒரு வார்த்தை அது உண்மையா பொய்யா என்னன்னு தெரியல ஏன்னா அவரே பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் சொல்றாங்க ஆனா அந்த பேட்டி பார்த்த ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு உங்க பிஜேபியும் உங்களையும் அவர் பேசுறத நான் பார்த்தேன் வாய் அடக்கி பேசு அன்னைக்கு என்னடா செந்தில் பாலாஜி பல்லு ஒடிப்பார் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர்களை திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை மிரட்டினார்கள் எனவே மரியாதையாக பேச கற்றுக்கொள்ளுங்கள் அண்ணாமலை அவர்களை அடிக்கடிக்கு உங்களை பத்தி திரியும் பேசுறது ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு உண்மையிலே நீங்க வந்து ஒரு மனநல டாக்டர் போய் சந்திச்சு கொஞ்சம் பரிசோதனை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஏதோ மனநல ஏதாவது பாதிச்சிருந்தா சொல்லிட்டு பிரஸ் மீட்ல எப்படி பேசணும் முதல்ல கத்துக்குங்க அச்சா ஒரு பொலிட்டிக்கல்ல ஒரு யூனியன் கவர்மெண்ட் ரூல் பண்ற ஒரு பிஜேபியினுடைய தமிழ்நாடுனுடைய பிரசிடென்ட் இந்த சேம் டைம் யூ ஆர் அன் எக்ஸ் போலீஸ் ஆபீசர் ஓகே இப்ப கூட உன் பேர் பக்கத்தில் ஐபிஎஸ் போடுறாங்க அதனால மரியாதை பேசணும் தமிழ்நாடு வந்துட்டு மிஸ்டர் அண்ணாமலை நீங்க வட மாநிலத்தில் குஜராத்தில் மத்திய பிரதேசில் உத்தரப்பிரதேசில் பீகார்ல மகாராஷ்டிரால ராஜஸ்தான்ல இன்னும் இருக்கக்கூடிய வட மாநிலத்தில் நீங்க பண்ற ரவுடித்தனமான அரசியல் இருக்குது துப்பாக்கி வச்சு ஓட்டு கேட்பாங்களாம் பிஜேபி கேண்டிடேட்ஸ் இந்த 1000-2000 வச்சுக்கோ ஓட்டு போடலாம் சுட்டு தள்ளிடுவேன் அப்படிதான் நீங்க அங்க ஜெயிக்கிறீங்க ஓட்டு மிஷினே மாத்துவாங்களாம் அந்த மாதிரி அங்க பேசும் போதே அந்த அங்க இருக்கக்கூடிய உயர்ஜாதிகள் அங்க பேசும் போதே கிராமங்கள்ல மைக்கில் பேசும் போதே ஒழுங்கா ஓட்டு போடு இல்லைன்னு வச்சுக்க இந்த கிராமமே இருக்காது கொளுத்திரும்னு சொல்லி தான் பிஜேபி ஓட்டு கேட்பாங்க அந்த மீடியா கூட காட்ட மாட்டாங்களாம் அந்த மாதிரி அரசியல் இங்க பண்ணலாம்னு நினைச்சு அண்ணாமலை நீங்க பேசிட்டு இருக்கீங்களா வாய் அடக்கி பேசு முதல்ல நீயும் வாய் அடக்கு நான் அண்ணாமலை சொல்றேன் முதல்ல உன் வாய நீ அடக்கு மரியாதையா பேசு என்ன நாடகம் ஆடுற யூனியன் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் அங்க கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் பொம்மை
அவருடைய தந்தை தலைவர் கலைஞருக்கு மிகவும் வேண்டியவர். அவருடைய மகன் தான் இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய பொம்மை முதலமைச்சராக வந்திருக்கக்கூடியவர். அவரு பிஜேபி, பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பிஜேபி, சம்பந்தப்பட்ட ஜல்சக்தி அமைச்சர் பிஜேபி, உண்ணாமலை உட்காரன்னு சொல்ற நீ அண்ணாமலை, நீயும் பிஜேபியா? அங்க போய் டெல்லியில போய் உட்காந்துங்கன்னு தமிழ்நாட்டில் நாங்கள் அரசியல் பண்ணியோம்னா ஒரே ஒரு நீங்க பண்ண வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டா, அங்க மேகதாது டேம் கட்டக்கூடாது, காவேரி தண்ணீர், காவேரி நடுநர் அந்த நீதிமன்றம், காவேரியினுடைய நீதிமன்றம் சொன்ன மாதிரி தண்ணி விடணும், அதனால நீங்க சொல்லி கரெக்டா தண்ணி விட சொல்லுங்க, முதல்ல டேம் கட்ட வேணாம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ போய் கர்நாடகா சீப் சந்திச்சு பேசி இவர் உண்ணாவிரதம் உட்காருவன சொல்லுவாரா? உடனே அவரு யாரு, அவர் கர்நாடகானுடைய சீப் மினிஸ்டர் பொம்மை, அவர் சொல்றாரு கர்நாடகால அவர் ஊட்டா மாநில வந்து பரவாயில்ல, அவர் நீர் குடியில வந்து பரவாயில்ல, அவர் தர்ஸ்ட் ஸ்ட்ரைக் மாடுதுன்னு பரவாயில்ல, அதேனோ தமிழ்ல உண்ணாவிரதம் தெளித்த உண்ணாவிரதம் குத்கொண்டு பரவாயில்ல, அவர் மல்கொண்டு பரவாயில்ல, ஏன் மாடுதோ அதர் பகை நட சிந்தை இல்ல, நாவு மேகதாதல்லி மேக்கே தாட்டல்லி டேம் கட்டே கட்டிவி, அண்ணாமலை ஏன் மாடுதோ அதர் பகை நனக்கு ஏனோ சிந்தை இல்ல, நான் டேம் கட்டே கட்டிவி, நான் கர்நாடகாதல்ல, அவரு ஒரு பேசுறாரு. அதாவது வந்து கர்நாடக சொல்றாரு அவரு, கர்நாடக சீஃப் மினிஸ்டர் பொம்மை, நீ வந்து உண்ணாவிரதம் ஆயிரு, படுத்துக்கணாயிரு, நீ சாப்பிடாம ஆயிரு, தண்ணி குடுக்கணாயிரு, நீ அஞ்சத்துல ஒன்னால பறந்தப்போ நான் டேம் கட்டுறது கட்டத்தான்னு பொம்மை சொல்றாரு. இவர் நான் உண்ணாவிரதம் ஆக்கணும், யாரடா ஏமாத்துறீங்க, என்னடா நாடகம் போடுறீங்க, என்னடா நாடகம் போடுறீங்க, கட்ட வேணான்னு சொல்றதுக்கு டெல்லியில் உக்காந்துக்கிறாரு, அவரு கட்ட வேணானா இவர் கட்டாம விட்டு போறாரு, இவரு உண்ணாவிரதம் உக்காடுறாரா போயிட்டு. அதாவது நான் உண்ணாவிரதம் உக்காருவேன் சொல்லுவேன், நீ இப்படி பேசு, அப்பதான் நான் தமிழ்நாட்டு அரசியல் பண்ண முடியும் சொல்லி அண்ணாமலை வந்து அரசியல் குறுக்கு சாட்டி ஓட்டுற இந்த மோடி மஸ்தான் வேலை எல்லாம் காட்டுற வேலை தயவு செஞ்சு வச்சுக்காத அண்ணாமலை. மோடி மஸ்தான் வேலை என்ன தெரியுமா, இன்னைக்கு அதான் மரியாதைக்குரிய பிரதமர் ஐயா மோடிஜி காட்டிட்டு இருக்காரு. ஒருத்த வந்து ஒரு மக்கள் கூடுற இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஒரு சந்த மாதிரி இடத்துல பாம்பையும் கீரிப்புள்ளிக்கு சண்டை ஓடுறான்னு ஒரு கீரிப்புள்ளியை கட்டி வச்சிருப்பான், ஒரு இரும்பு மாதிரி கீழே அடிச்சுட்டு அதுல கீரிப்புள்ளிய கட்டிட்டு இருப்பான், ஒரு கூடிக்குள்ள பாம்பு வச்சு பாம்பு சும்மா அந்த புங்கி வச்சு வாசினே இருப்பான், பாம்புக்கும் கீரிப்புள்ளிக்கும் சண்டை விடுறான் விடுறான் விடுறான், கடைசி வரைக்கும் சண்டை விடவே மாட்டான், எல்லார்ட்டையும் பணம் வாங்கி போயிடுவான். ஒரு படத்துல வடிவேல் இங்க வந்துட்டு பாக்கெட்ல கடை 200 ரூபா போன்ற அத்தங்கைக்கு சாவான்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி ஏமாச்சிட்டு போயிடுவார் மயில்சாமி, அந்த மாதிரி மோடி மிஸ்தான் வேலை காட்டுற மயில்சாமி வேறான்னு கேட்டா வேற யாரும் இல்ல, தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒருவர் தான். எனவே அண்ணாமலை தயாநிதி மாறாட்ட மிரட்டுறத வாய் அடிக்க பேசணும்ன்றது, அவங்களுக்கு பல்ல ஒடிப்புன்றது, முதலமைச்சர் வீடு முற்றுகையிடணும் சொல்லி இந்த மாதிரி சிறுப்புள்ளைத்தனமாதெல்லாம் பேசாதீங்க ஐயா, நீங்க காவல்துறையில பணியாற்றிருக்கீங்க, அச்சா மிரட்டல பைத்திக்காரத்தனமா பேசுறீங்க, உங்களை பார்த்தா ஐயோ ஓ ரெண்டாவது எச் ராஜா ரெடி ஆகிறீங்களா அண்ணாமலை, நீங்க வந்து ரெண்டாவது எச் ராஜாவா, ஏன்னா அவரு தான் இப்படி இல்ல உங்களை மாதிரிலாம் அவரு தான் பேசுவாரு, உங்களை மாதிரி பைத்திக்காரத்தனமா எச் ராஜா தான் பேசுவார். இப்போ எச் ராஜாக்கு வந்து அங்க வந்துட்டு பியூஸ் புடுங்கின பல்பு, பியூஸ் புடுங்கின பல்பு மாதிரி ஆயிப்பட்ட இப்ப அவருக்கு பியூஸ் இல்லை, இப்போ அவரு இப்ப பியூஸ் போன பல்பு, எச் ராஜா பிஜேபியில பியூஸ் போன பல்பு, அதனால இப்ப நம்ம வந்துட்டு பிஜேபியில நம்ம எல்லா தொண்டர்கிட்டலாம் நல்லா பேர் வாங்கணும், தமிழ்நாட்டில் நல்லா பேர் வாங்கணும், எல்லா மீடியா எல்லா பேப்பர் எல்லா சோசியல் மீடியா நம்மளை பத்தி பேச சொல்லிட்டு லூசுத்தனமா பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க அண்ணாமல, வாய் அடிக்க பேசணும், முதல்ல நீங்க வாய் அடிக்க பேசுங்க, ஃபர்ஸ்ட் யூ மெயின்டைன் யுவர் டங், ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் ஹவு டு டாக், ஓகே, you are a president of Tamil Nadu BJP, so you behave decently between the press papers, don't split your words, okay, annamala paathunga avada adhigamana solla varala idu Tamil Nadu edho Tamil Nadu mudhalamaichar abidhiya irukkarare nam edho onnal pesala nenikaringa saadu maranda kaadu miralam idu onnathile ella mudinju poichu na maratla oru leader eppadi ஒரு நம்மளை பத்தி விமர்சனம் வரும்போது அதை அந்த விமர்சனத்துக்கு எப்படி பதில் சொல்லணும்ன்றது உங்க அச்சில யாராவது அறிவாளி இருந்தா, உங்க அச்சில யாராவது அறிவாளி இருந்தா அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுன்னா மரியாதையா பேசு. நன்றி, வணக்கம், குடியாத்தம் குமரன்.